இது பீச், வாலிநோக்கம் பீச். இது நல்ல பெரிய பீச்சா இருக்கு பாருங்க, நல்ல பெரிய பீச். மெரினா பீச் தூரம் இருக்குங்க, இங்க இருந்து அவ்வளவுதான் இருக்குங்க. மெரினா பீச் தூரம் போடுவாங்க, அதா இந்த பாறையான்னு தெரியல. அல சரியான அலங்க, அல சரியான அல. அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழர்கள் அனைவருக்கும் ஏகை வானம் பூமி அனைத்தையும் படைத்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. அல் மன்சூர் ஹலால் ஃபுட் அண்ட் ட்ராவல் உங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வந்து கீழக்கரை மோமஸ் அதற்குடைய ஆர்ச்சி. இது மோமஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற மோமஸ் ஆர்ச்சி. இப்போ வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னொரு பீச், ஒரு அழகான பீச். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பீச்சுகள் நிறைஞ்சிருக்குங்க, அதனால் வந்து இந்த கால்படாத பீச்சுகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் அந்த பீச்சுகளை பற்றி வீடியோக்கள் தான் இன்னும் இன்னைக்கு போட போகிறோம். அப்படி ஒரு பீச்சு தான் வந்து என்ன இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால் வந்து ஜும்மா போய் அந்த ஊரில் வந்து ஒரு தொழுதுட்டு வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு இன்ஷால்லா அந்த பீச்சை பற்றி உள்ள வீடியோ எடுத்து இன்ஷால்லா போடுறேன். அது எந்த ஊருக்கு போகிறோம்னு சொன்னால் அந்த போகும்போது நான் காமிக்கிறேன். போனோம் சொன்னால் கீழக்கரை ரோடு போகுது. இது ரைட்டை கட் பண்ணோம் சொன்னால் ஏர்வாடி, அதாவது கிழக்கு கிடைக்கிற சாலை கன்னியாகுமரி வரை இந்த ரோடு தான் போகுது. இந்த ரோட்டில் ஒரு 26 கிலோமீட்டரில் ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். அந்த பீச் இன்ஷால்லா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த பீச்சை பற்றி உள்ள வீடியோ தான் போட போகிறேன். இந்த ஸ்டேட்டை பஸ் போகுது பாருங்க, இது வந்து கீழக்கரை போகிற ரோடு. இது வந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இந்த பஸ் போகுது. இது கீழக்கரை போட்டு இப்போ வந்து முடிஞ்சோம் சொன்னால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் ஒன்று மோமஸ் அதுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் வந்து நம்ம ஜும்மா தொழுவோம், இல்லைன்னா ஏர்வாடி, இல்லைன்னா சிக்கல், இல்லைன்னா வாலிநோக்கத்தில் போய் தொழுவோம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இன்ஷால்லா அந்த டைம் முடிக்கிறது தொழுதுட்டு இன்ஷால்லா பீச்சை போய் பார்ப்போம். இதே வந்து முகமது சதக்கு பாலிடெக்னிக்கு. இது வந்து அடுத்து வந்து முகமது சதக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த ரோடு என்னென்னு சொன்னால் ஏர்வாடி ரோடு, அதாவது கிழக்கு கடற்கரை சாலை. இங்கே தான் அந்த பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இது வந்து முகமது சதக்கு பாலிடெக்னிக்கு. இது வந்து முகமது சதக் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ரோடு ரோடு அந்த பீச்சுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். பள்ளப்பட்டிபுரம் பஸ் இது ஏர்வாடி கிட்ட நெருங்கிட்டோம். ஏர்வாடியில் வந்து தர்கா இருக்குங்க. தர்காங்கிறது வந்து இஸ்லாத்தில் உள்ள விஷயமே கிடையாதுங்க. தர்காங்கிறது வந்து ஒரு மனுஷனா இருந்தார் ஒரு ஆளு, அவர் வந்து மோட்டா போயிட்டார். மோட்டா போனவுடனே வருமானம் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க, அடக்கி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, சம்பாத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இஸ்லாத்துல உள்ள விஷயமே தர்காங்கிறது கிடையாது. தர்காங்கிறது வந்து நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இடிச்சு என்ன செஞ்சாங்க, மக்கால உள்ள தர்காங்க போனா இடிச்சு தரமட்டமாக்குனாங்க. அப்ப இஸ்லாத்துல வந்து இது வந்து ஒரு வழிகேடுங்க, மிகப்பெரிய வழிகேடு. இந்த தர்காங்கிறது அப்படிப்பட்ட தர்கா அந்த சிரிப்புகள் நிறைஞ்சிருக்கிற அந்த ஏர்வாடிங்கிற ஊர் பக்கத்துல போய்கிட்டு இருக்கோம். என்ன இந்த தர்காவுக்குள்ள எந்த முஸ்லீமும் வந்து என்ன செய்யறாதே போயிடாது. இது வந்து சிரிப்பு, அல்லாஹ்க்கு வந்து இணை வைக்கிறது. வந்துட்டோம். இதே ஏர்வாடி, ஏர்வாடியை தாண்டி சிக்கல் போயிட்டு சிக்கல் வந்து வாலி நோக்கம் அப்படின்னு இருக்கு. இந்த ஏர்வாடிங்கிறது வந்து முஸ்லீம்கள் யாரும் வந்துடாதீங்க. இது வந்து சிறுக்கு, இஸ்லாத்தில் உள்ளது விஷயமே கிடையாது. அல்லாஹ்க்கு இணைவிக்கிறது வந்து அது வந்து இந்த மெயின் ரோடு. அது அந்த மெயின் ரோட்டில் அந்த லெஃப்டில் போனோம்னு சொன்னால் தர்கா இருக்கு. இங்கிட்டு வந்து ரைட்டில் வந்துச்சுன்னா ஊர் இருக்கு, ஏர்வாடி ஊர் இருக்கு. இந்த ஏர்வாடி ஊரில் இந்த பள்ளியில் தான் தொழுதேன். அல்லாக்ஸா ஜும்மா மேட்ச், ஜும்மா தொழுதுட்டு இன்ஷால்லா அந்த பீச்சை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் நல்ல விவசாயங்கள் நடக்குது. இது மிளகா விவசாயம், நெல் விவசாயம். இது சிக்கல் போகிற வழி, அதாவது இதம்பாடலுங்கிற ஊர், இதம்பாடலுங்கிற ஊருக்கு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து சிக்கல் 2-3 கிலோமீட்டர் சிக்கல் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த எந்த பீச்சுக்கு போகிறோங்கிறத அந்த ஊருக்கிட்ட போனோன்னு நான் காமிக்கிறேன். வந்து சிக்கலுங்கிற ஊர் நெருங்கிட்டோம். இங்கிட்டு போகிற நல்லா விவசாயம் நடக்குது. நல்ல விவசாயம், நல்ல பலவஞ்சி, நல்ல விவசாயங்கள் நல்லா நடக்குது. விவசாயம் நல்லா பறந்து விரிஞ்சு கிடக்கு. நல்லா எங்க வந்தாலும் கண்ணுக்கு சத்துற வரைக்கும் இந்த நெல் ரெண்டு விவசாயம் இல்லை, ரெண்டு வருஷம் தான். நல்ல மழை, ராம
பதினாறு மாதத்து நல்ல மழை, அதனால நல்ல விவசாயம் நல்லா இருக்கும். சிக்கல் ஊர் வந்துட்டா, சின்ன ஊர் தான், அதை இப்போ கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கோம்ல. சிக்கல் இது இதை தாண்டிதான் இந்த பீச் இருக்கு. அந்த ஊருக்கிட்ட போனோம்னா நான் சொல்றேன் என்ன பீச். நல்லா அழகான பீச். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பீச்சுகள் இருக்குங்க. ஒரு 20-30 பீச்சு கால் கை யாருடைய கால் படாத பீச்சுகள் இருக்கு. இந்த பீச்சுகளோட வீடியோ வந்து இது வந்து ரெண்டாவது வீடியோ. இது வந்து என்ன டாபிக் இருக்கு அப்படின்னா, ராமநாதபுரம் அதிசய பீச் ரெண்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வைக்க போகிறேன். ரெண்டாவது பீச்சு இது வந்து சிக்கல். இது சிக்கலுங்கிற ஒரு சிக்கல். சிக்கல் உள்ள பள்ளிதான் செய்து சிக்கல் உள்ள பள்ளிதான் செய்து எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. சும்மா சொல்லிட்டு போறாங்க. பக்கத்தில் பெரிய ஊரணி இருக்கு பாருங்க. நல்ல மழை இந்த வருஷம் ராமநாதபுரத்தில் சரியான மழை, நல்லா நிறைஞ்சு போயிருக்கு பாருங்க. ஊர் எவ்வளோ பெரிய ஊரணி பாருங்க. பெரிய ஏக்கர் கடந்த இருக்கு, ஆனால் இது வந்து நிறைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு தண்ணி நிறைஞ்சு ஃபுல்லாக போய் கிடக்கு. அப்புறம் பல இந்த சைடு நிறைய தடவை வந்திருக்கேன், இந்த ஊரணி நிறைஞ்சு பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் மழையில நிறைஞ்சு போச்சு. ஊரணி எவ்வளோ பெரிய ஊரணி பாருங்க. நல்லா பசுமையாக இருக்கு, நல்லா எங்காக்கள் பசுமையாக இருக்கு. நல்ல காட்சிகள்லாம் அருமையாக இருக்கு. வாலி நோக்கம் போட்டு இந்த பீச்சுக்கு தான் போறோம். வாலி நோக்கம் பீச் என்ன அருமையான பீச். இந்த பீச் என்ன லெஃப்ட் சைடு ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக, இது வந்து கிழக்கு கடற்கரை சாலைங்க ராம. இது கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு போகுது. கன்னியாகுமரி இங்கேருந்து வந்து 215 கிலோமீட்டர் கன்னியாகுமரி போனால் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கன்னியாகுமரி போயிடலாம். இன்ஷால்லா ஒரு நாள் போவோம். இப்போ வந்து இடது பக்கம் திரும்பினா இந்த வாலி நோக்கம் பீச் இருக்குது. வாலி நோக்கம் போட்டு இந்த பீச்சுக்கு தான் போக போகிறோம். இந்த பீச்சுடைய அழகத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பீச் நம்பர் 2. நான் ராமநாதபுரத்தில் உள்ள அபூர்வ கடற்கரைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ரெண்டாவது வீடியோவை போட போகிறேன். இன்ஷால்லா வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயின் ரோட்ல இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பீச் இது வந்து இந்த தமிழ்நாடு அரசு உப்பு நிறுவனம். உப்பு இங்க உப்பு அதிகமா எடுக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. உப்பு தமிழ்நாடு உப்பு நிறுவனம் நிறைய உப்பு எடுக்கிறாங்க. இங்க உப்பு இது கவர்மெண்ட் உடையது, நிறைய இடத்துல பிரைவேட் இருக்கு, கவர்மெண்ட் உப்பான ஃபுல்லா உப்பு ஃபுல்லா உப்பு. நீங்க மலை மாதிரி குமிச்சு கிடக்குவாருங்க உப்பு பூரா. அவ்வளோ உப்பு உப்பளம். உள்ளே போய் எடுக்கலாமா என்ன தெரியல, வீடியோ எடுக்கலாமான் தெரியல. இல்லைன்னா உள்ளே போய் எடுக்கலாம் கேட்போம். உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு போகிற வழியில் ஒரு அழகான ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஏரி மாதிரி. நல்லா ஆனால் அழகாக தண்ணி நிறைஞ்சு போயிருக்குங்க. உழவு தண்ணி இந்த வருஷம் நல்ல மழைக்காலம், அதனால் நல்லா நிறைஞ்சு போயிருக்கு. உப்புலாம் நிற்கிது, அந்த இடம் அழகாக இருக்கும். அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் பார்த்து. இந்த வீடு இன்னும் பீச்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். வாலி நோக்கம் வந்துட்டோம். அதுதான் வாலி நோக்கம் ஊர். இதான் வாலி நோக்கம் பள்ளிவாசல். இந்த தெரியுது வர மேலே வாலி நோக்கம் பள்ளிவாசல். இப்போ கடற்கரை வந்து எங்கே இருக்கு போய் பார்ப்போம். வாலி நோக்கம் ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸால் கடற்கரையை போய் பார்ப்போம். வாலி நோக்கம் ஊருக்குள்ளே வந்தாச்சு. இது கடற்கரை போகிற ரோடு உள்ளே. இப்போ ரோடு மோசமாக இருக்குது, மோசமான ரோடாக இருக்குது.
கடற்கரை போகிற ரோடு பார்ப்போம், பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சார்லாம் வாலிநோக்கம் கடற்கரை, வாலிநோக்கம் கடற்கரைக்கு வந்தாச்சு. நம்ம ஃப்ரீ பீச்சாக இருக்குது, நல்லா ஃப்ரீ பீச்சாக இருக்குது, போய்கிட்டே இருக்கு. நல்லா சுத்தமான பீச்சாக இருக்குது, மனிதனுடைய கால் படாங்க பீச்சு நல்லா சுத்தமாக இருக்குது. கிட்டக்கு போய் பார்ப்போம். இதுதான் பீச்சு, வாலிநோக்கம் பீச். இது நல்லா பெரிய பீச்சாக இருக்கு பாருங்க, நல்லா பெரிய பீச். மெரினா பீச்சு தூரம் இருக்குங்க, இங்கேருந்து அவ்வளோதானே இருக்குங்க மெரினா பீச்சு தூரம். நல்லா சரியான தூரமாக இருக்குது, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குமே. அந்த மண் தர நல்லா சுத்தமாக இருக்குது, நல்லா மனிதர்கள் கால்படாத பீச்சு ராமநாதபுரத்தில் நிறையா இருக்குங்க, நல்லா சுத்தமாக இருக்குது. இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே எனக்கு இது தெரியலை, ஆனால் யூடியூப் சேனல் மூலமாக இங்கே வரக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, கிடச்சிருக்கு. இறைவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த உலகத்தில் கடவுளை யாரும் பார்த்ததில்லை, அவனுடைய படைப்புகளை வச்சு தான் இறைவனை அறிய முடியும். இப்படி பாருங்கள், இந்த கடல்கள் ஒரு பூமி உருண்டையாக இருக்குது, அந்த உருண்டைக்குள்ளே தாங்க அந்த கடல்கள் மனிதர்கள் எல்லாம் அந்த பூமி அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே தான் அவ்வளோ ஜீவராசியில் அந்த கடல்கள்லாம் இருக்குது. அப்போ படைத்தவன் எவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ளவன், அவனுடைய ஆற்றலை வந்து இதில் தான் வந்து அறிய முடியும். அழகான பீச் யாருங்க, எவ்வளவு தூரம் அங்கிருந்து வந்துட்டான். இல்ல பெரிய பீச் இது, இங்க வந்து கப்பல் ஒரு இடத்துல வந்து கரை ஒதுங்கி வந்து புயல்ல கரை ஒதுங்கி உடஞ்சு கிடக்கு ஒரு இடத்துல கப்பல், அந்த இடத்தையும் இப்ப போகும்போது ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க, அதையும் பார்த்துட்டு போவோம். சார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தை பற்றி உள்ள வீடியோக்கள், இன்னும் பல பீச்சுகள், ஏன்னா ரெண்டு சைடு நிறைஞ்சு பல பீச்சுகள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி வீடியோக்கள் இன்ஷால்லா ஒரு வருஷம் போடுறேன். பக்கத்து மாவட்டங்களை பற்றி வீடியோக்களும் போடுறேன், மதுரை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை. ஏன்னா அதுக்கப்புறம் இன்ஷால்லா ஒரு இந்தியா டூரு, ஒரு ஃபாரின் டூரு போயிட்டு, அதாவது நான் போகக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால் இறைவனுடைய படைப்புகள் அறியணுங்க. ஏன்னு சொன்னால் குர்ஆனில் வசனம் இருக்குது, நீங்கள் பூமியில் பறந்து சென்று இறைவன் இந்த வானம் இந்த பூமி படைக்கப்பட்ட விதத்தை பாருங்கள், அதை பார்த்து வந்து இறைவனுடைய ஆற்றலை அறியுங்கன்னு தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த குர்ஆனில் விஷயங்களை அறியணும்னு சொன்னாவே என்ன, அப்போ வந்து நம்ம வந்து சின்ன பூமியில் பல பாகங்கள் என்ன செய்யணும், பறந்து செல்லணும், இறைவனுடைய ஆற்றலை அறியணும். அந்த இறைவன் எப்படி இந்த பாருங்கள் கடலை படைச்சிருக்கான், பூமியை படைச்சிருக்கான், வானத்தை படைச்சிருக்கான், அந்த இறைவன் எப்படிப்பட்ட ஆற்றல் உள்ளவன். அப்போ இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்யலை, கடவுளை பார்த்ததில்லை. அப்போ அவனை ஆற்றலை பார்த்ததே கடவுளே, மேலே தான் கையேந்தினேன், கடவுளே என்னை காப்பாற்று, கடவுளே என்னை காப்பாற்று. அப்போ இறைவன் தான் கையேந்தினேன். பெரிய விஜயம் இவ்வளோ தூரம் வந்துட்டு பாருங்க, இப்படி ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ அழகான பீச், இந்த யூடியூப் சேனல் மூலமாக இறைவன் ஒரு இது அவனுடைய படைப்புகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கான். அந்த படைப்புகளை நீங்களையும் பாருங்கள், பார்த்து வந்து அதிசயப்படுங்க. இன்ஷால்லா இந்த வீடியோ பாருங்கள், மண் மண்ணெலாம் பாருங்கள், அப்படியே நைஸான மண், ஒரு குப்பை கூலை எதுவும் இருக்கான்னு பாருங்கள், அவ்வளோ நைஸான மண், அவ்வளோ சுத்த மண்ணுங்க, ஃபுல்லாக பாறையாக இருக்கு இந்த இடத்துல. பாறையா இல்ல கடல் அரிப்பை தடுக்கிறதுக்கு போட்டப்பட்ட அந்த காங்கிரீட், இது மாதிரி போடுவாங்க காங்கிரீட்ல போடுவாங்க, அதா இல்ல பாறையான்னு தெரியல. அல சரியான அலங்க, அல சரியான அல, அல்லாஹு அக்பர். இப்படி இது இன்னும் தெரியலையே, பாறையா இல்லை இந்த காங்கிரீட் இது மாதிரி போடுவாங்கல்ல இப்போ கடல் அரிப்பை தடுக்காமல் இருக்கிறதுக்கு, அதான் தெரியலையே எனக்கு. ஆனால் ஃபுல்லாக இதுவரை நல்லா இல்லை, கடல் தண்ணி ஏறி வருது.
நல்ல அழகான பீச்சுங்க, சுத்தமான பீச்சு, நல்ல சுத்தமான காற்று, சுத்தமான சுவாசிக்கக்கூடிய காற்று, நல்ல ஒரு பீச்சு. பாருங்க மண்ணு, இந்த மண்ணே பாருங்க எப்படி இருக்குன்னு, பீச்சுடைய சுற்ற பாருங்க. கால் வழுக்குமா என்ன தெரியலையே, அந்த அந்த இடம் வழுக்கும் நினைக்கிறேன், இது வழுக்காது, அது பாசியாக பறந்து போயிருக்கு, சரியான அலையாக இருக்கு. தண்ணி சுவரம் வந்துருச்சு, ஏரி தண்ணி. மேல போயிடுறேன், இது வேற வந்துருச்சு, சரியான அல்ல, நல்ல வேண்டலாம் நனைஞ்சு வச்சு, சரியான அலங்க. லாகு அழகான கடற்கரை, அழகான சுற்றியும் சரௌண்டிங்க பாருங்க. இது வந்து வாலிநோக்கம் கடற்கரை. வாலிநோக்கம்னு சொன்னால் ராமநாதபுரத்துலேருந்து கீழக்கரை ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கேன், கீழக்கரையிலேருந்து லெஃப்ட்டில் கட் பண்ணின்னு சொன்னால் இந்த கிழக்கு கடற்கரை சாலை கட் பண்ணின்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் வாலிநோக்கம் சொல்லிட்டு ரைட்டில் கட் ஆகும், அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா இந்த பீச்சை பார்க்கலாம். அலைய அலைய பத்தியில யாருங்க அலைய, ரொம்ப ஆழமான கடற்கரையா இருக்கு, அதை இந்த காங்கிரீட்ல தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் காங்கிரீட் மாதிரி தெரியுது எனக்கு, ஆனால் சரியான அலை உள்ள கடலா இருக்கு. ராமேஸ்வரங்க இந்த பாமன் கடலோட இவ்வளவு அலை இருக்காது, சரியான அலையா இருக்கு. இப்போ போய் அந்த கப்பல் ஒரு இடத்துல புயலில் வந்து கரை ஒதுங்கி கிடக்க கப்பல் ஒரு இடத்துல அந்த வீடியோவை பார்ப்போம். இன்ஷால்லா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தூரமாக தெரியறது அந்த வாலிநோக்கம் பள்ளிவாசல் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே கடைசியாக ஒரு தடவை அப்படியே சரௌண்டிங்கை பார்த்துருவோம், பீச்சுடைய சரௌண்டிங், பீச்சுடைய சைஸை பற்றிலா. நல்ல சுத்தமான பீச், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி பல பீச்சுகள் இருக்குது, அதில் ஒரு பீச்சு தான் இது, அதான் வாலிநோக்கம் கடற்கரை பள்ளின்னு நினைக்கிறேன், இந்த தூரம் தான் தெரியுது பள்ளிவாசை. வாலிநோக்கங்கிற ஊருக்கு வந்திருக்கும் இப்போ, அந்த வாலிநோக்கம் கடற்கரையில்தான் நம்ம நிற்கிறோம். வாலிநோக்கம் வந்து என்ன சொன்னால் மீனுக்கு ஃபேமஸ், சீலா மீன்லாம் இங்கே தாங்க அதிகமாக கிடைக்கிது, கீழக்கரைக்கு வர்றது எல்லாமே இங்கேருந்து உள்ள சீலா மீன் தான். இந்த கடலை பார்க்குறீங்களா, இந்த இந்த மாதிரி ஆக்ரோஷமான கடல் வந்து ராமநாதில் எங்கேயுமே நான் பார்க்கல, கீழக்கரைக்கு போயிருக்கேன், ராமேஸ்வரம் போயிருக்கேன், எங்கேயுமே நான் பார்த்தேன், அவ்வளோ ஆக்ரோஷமான கடலாக இருக்குது. இங்கே மீன் சாப்பாடு எப்படி, ஒரு ஏதாச்சும் ஹோட்டலில் போய் மீன் சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து இன்ஷால்லா அந்த வீடியோ போடுறேன். இதில் வந்து ஒரு ரெண்டு வீடியோ பிரிச்சுக்கிறோம், ஒன்று வந்து கடற்கரை பயணத்தை பற்றி ஒரு வீடியோ, ரெண்டாவது சுவையான மீன் சாப்பாடு அது இந்த ஊரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அதை பற்றி வீடியோ, ரெண்டு வீடியோ இந்த இடத்துல இந்த வாலிநோக்கம் உடைய பயணத்தை, ட்ராவல் பயணத்தை ரெண்டு வீடியோ போடுறேன். இன்ஷால பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கடற்கரை உடைய முழு கடற்கரை உடைய இதை பாருங்கள், கடற்கரையுடைய முழு அந்த வியூ, அழகான கடற்கரை பற்றியில, கடற்கரையுடைய வியூ. இப்போ இந்த வாலிநோக்கம் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஒரு மீன் சாப்பாடை டேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஷால்லா அந்தவுடைய ஃபுட் ரிவ்யூ போடுறேன். அல் மன்சூர் ஹலால் ஃபுல் ஃபுட் அண்ட் ட்ராவல்ஸ் உங்களை வரவேற்கிறேன். அல் மன்சூர் ஹலால் ஃபுட் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த ட்ராவலை, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து ட்ராவலிங்குன்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாலிநோக்கங்கிற இடத்துல உள்ள கடற்கரை, அந்த கடற்கரை இடம் தான் இந்த, சுற்றி தெரியுதா அழகான கடற்கரை. இந்த கடற்கரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ.